ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம் ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம் திருவருளை வேண்டிக்கிட்டு திருவள்ளூரை நோக்கி ஐந்து குழந்தைகளுடைய ஆனந்தத்தை விட அந்த ஒரு செக்ஸ் ஒரு ஆனந்தம் வந்து அதிகமா இருக்கு. ஆமா, உலகம் அதான விரும்புது. அதனால இப்ப நீங்க சொன்னீங்க 15 நாளைக்கு ஒரு நேரம் நார்மலா போறது ஓகே. பட் சில பேர் இன்பத்துக்காக டெய்லி வந்து அவங்க வந்து செய்யறாங்க, மனைவியோடையோ இல்லையோ தன் கையை வச்சோம். அப்போ அதனால அவங்களுக்கு வந்து அழிஞ்சு போட்டுமே, நமக்கு என்ன கவலை அதை பத்தி? அவன் போனா போறான், நம்ம ஏன் அவனை பத்தி கவலை பண்ணோம்? நம்மளை பத்தி நம்ம கவலை பண்ணோம், இன்னொருத்தனை பத்தி கவலைப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீ பெத்த புள்ள உன் பேச்சு கேட்க மாட்டான், ஊர்ல இருக்கிறவன் சொன்ன கேட்பானா? உன் பொண்டாட்டி உன் பேச்சு கேட்காது. அப்புறம் ஊர்ல இருக்கிறனு போய் திருத்த முடியுமா? அவன் அவன் திருந்தணும், சொல்ல வேண்டிய கடமை நமது. திருந்துறான் திருந்துலாம் போறான், அதை பத்தி நம்ம கவலைப்படுறது நான் கவலைப்படுத்தல. யார் செய்தாலும் தப்பு தானே? தப்பு தப்பு தானே? அதுதான்ப்பா, அந்த மாதிரி ஆசைகரம்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் கடவுள்கிட்டலாம் போக முடியாது, சும்மா ஏமாத்தின்னுப்பான் ஊரில். ஏன்னா விந்து தான் கடவுள். கடவுள்னு ஒரு பொருள் தனியாக கிடையாது, விந்து தான் கடவுள். அந்த கடவுள் தான் உலகத்தில் உற்பத்தி பண்ணின்னுக்குது. விந்து இல்லைன்னா உலக உற்பத்தியும் கிடையாது, கடவுள் காட்சியும் கிடையாது. அவன் நாசனமாக போகிறவன். சொல்லு சாமி, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நான் மிருகம் இல்லையாப்பா. சரி 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 சரி, நிறைய தொடர்பு இருக்குது. அத்தனை தொடர்பும் உனக்குள்ளவே தான் இருக்குது, வெளியவே இல்லை. அங்கே வச்சுக்கிற தொடர்பெல்லாம் வெளியே இல்லை, உனக்குள்ளே இருக்குது. இங்கே அடையாளமாக வச்சு அடப்பாவி இதெல்லாம் இருக்குது, முட்டால பாடுறான்னு வச்சுக்குது. நீ பேசுறிய அதான் சேவையில் அவர் கூட வச்சுங்கிறது, அந்த சத்தம் தொண்டையில் வர்ற சத்தம். நீ உடைய மூச்சு அதான் மயிலினுடைய கலரு. வேல் இருக்குது, அதுக்கு அடிக்கும் முன்னுக்கும் உச்சிக்கும் நிற்கிறது கூர்மையான வேல், சும்மா வச்சில்ல. பாம்பு இருக்குது, அதான் விந்து. இல்லை முட்டாள்தனமாக வச்சு ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சு, நம்ம முட்டாள அந்த தெரிஞ்சிக்கல. அதனால தான் சொன்னான் அருணகிரி, நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்தடவே மஞ்சாக்கர ராணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய். இவ்வளவோ உனக்குள்ளே தாண்டாக்குதாங்க, அடையாளம் தாண்டா வச்சுக்குதுன்னா. நம்ம எப்போ கேட்டான்? பாட்டு நல்லா இருக்குதுங்க, டிஎம் நல்லா படிக்கிறாங்கன்னு தான் போயின்னுக்குறோம். ஒவ்வொரு மிருகத்துக்கும் அம்பாள் புலியை வச்சுக்கிதேத்தமா நம்ம குணம். மூர்க நம்ம, மோசமானவன் நம்ம, ஆனால் உத்தம மாதிரி நடிச்சுக்கின்னுக்குறோம். அந்த குணத்துக்கு தான் புளியை வச்சுக்குது. ஐயப்பன் புளி மேலே வர்றது காரணம் அதை அடக்கிட்டாரு, அந்த மூர்க்கத்தனத்தை அடக்கிட்டார்னு அடையாளம்தான் அது. எதுவும் வீணாக வச்சில்ல. சிவபெருமான் உடுக்கை ஆடுறாரு, அவருக்கு என்ன பைத்தியமா உடுக்க ஆடுறதுக்கா? சொல்லு, நீ கேட்ப. அவர் உடுக்க வச்சுக்கிறாரு, எதுக்கு வச்சுக்கிறாருன்னு கேட்ப. உனக்கு வர சத்தம் தான் அது. நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. யார் ப்ராப்ளம் இல்லாத ஆள் இங்கேயும் வர போகிறான். ஏன் நீ ஆராய்ச்சி நடத்துற? உன்னை ஆராய்ச்சி பண்ணுன்னா நீ ஊரில் இருக்கணும், ஏன் ஆராய்ச்சி பண்ணிக்கிற? அவன் பொய்யாவே பேசுகிறான், என்ன பண்ண போகிறார்? நீ ஏன் அவங்ககிட்ட பேசுகிற?
ப்ராப்ளம் என்ன ஆகுது? பேசாத ஓட்டினா ப்ராப்ளமே தீந்தது. நீ பேசாதால தான ப்ராப்ளமே. இப்போ மனவன் கணவன் மனைவி ரெண்டு பேர் வந்து அவளே ஒத்துமையா இல்லையா? கணவன் மனைவி ஒத்துமையா இல்ல, ஒத்துமையா இருக்கிற மாதிரி பாவனை பண்ற சுயநலம். நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம், மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம். ஊரா மட்டும் பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின? ஊரா மட்டும் பொண்ணு உங்ககிட்ட ஏன் வந்தா? பெத்தவனுக்கு சோறு போட முடியாதா? உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெத்தவன், அதனால் அவள் உன்னை தேடி வந்தா. நீ பெத்த தாய்கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது, அதனால் அவள் இன்னொரு பெண்ணை தேடி போனேன். மொத்தத்தில் சுயநலத்தில் வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. அவள் இல்லைன்னா நீ இருக்க முடியாது, நீ இல்லைன்னா அவள் இருக்க முடியாது. உனக்கு சுயநலம் சோறு கிடைக்காது அவள் இல்லைன்னா. நீ இல்லைன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது. எல்லாம் சுயநலத்தில் வாழ்ந்துன்னுக்குறோம். இங்கே நான் பேசிங்கிறது சுயநலம் தான், ஒன்று பொது நலம் கிடையாது. ஏமாத்தின்னுக்குறேன் நான், தெரியுமா? ஓப்பனா எவனா சொல்லுவானா எந்த சாமியார்னா? நான் சொல்லுவேன், உண்மை தான். நான் பேசிங்கிறது சுயநலையா? என்ன பொதுநலம் கிடையாது. என் புகழ் பரவணும், எனக்கு ஆசை பெருமை, என்னுடைய சுயநலம். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்க நினைக்கிறா, எதுக்கு? சுயநலம். அவளை குழந்தை தான் மலடின்னு ஒரு பேர் வந்துடும், அதனால் அவள் சுயநலத்துக்கு பெற்றுக்கிறா. அந்த சுயநலம் எதுக்கு? அம்மா அப்பானு வாழுது, அதுக்கு உணவு வேணும், அது சுயநலத்தில் வாழுது. மொத்தம் உலகமே சுயநல, கடவுளே ஒரு சுயநலவாதி. போ, கடவுளை ஏன் என்ன படிக்கணும்? நான் ஏன் அவனை பற்றி பேசணும்? சுயநலவாதி சொல்லுங்க. ஆனால் மனுஷனாக பிறந்த பின்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவருடைய உதவி தேவை இருக்குது. அவன் தனி ஒருவனால் வந்து நிற்க முடியாது. எதாலையுமே தனி ஒருவனாக நிற்க முடியாது. ஒரு பூச்சிப்புழு கூட நிற்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா உதவியும் இருந்தால் தான் வாழ்வான். நூறு பேருக்கு ரத்தத்தை தான் நீ வாழ்வான். ஓ, தனியாக ஒரு காட்டில் போய் வாழ செத்து போடுவேன். அதனால் உதவி இல்லாத ஒருத்தனால் வாழவே முடியாது. நீ போடுற துணி இன்னொருத்தன் நெஞ்சது, நீ போடுற சத்து இன்னொருத்தன் தச்சது, நீ துன்ற உணவு இன்னொருத்தன் விவசாயம் பண்ணது, எல்லாம் உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துன்னு தான் உயிரினும். போ, தேவைப்படுது. அவன் கரெக்டாக பேசுகிறனா பேசலையா நீ நினைக்கூட, நீ கரெக்டாக பேசுகிறான்னு யோசிக்கணும். அவன் விருப்பத்துக்கு அவன் பேசுவான், நீ உன் விருப்பத்துக்கு அவனை கட்டாயப்படுத்தாத. நீ சரியாக பேசுறனா அவன் சொல்லுவான், அந்தாலும் என்னங்க பெரிய மனுஷன் ஆகிறார் இப்படி பேசுகிறாருன்னு அவன். நீ சொல்கிற அவன் சரியாக பேச மாட்டாங்க, அவன் வஞ்சனை வச்சுன்னு பேசுகிறாங்கன்னு. இது மனிதனுடைய இனம். ஏன்னா பேச்சு இருக்கிறதால இப்படி சொல்லியிருந்துடுறான். மிருகம் சொல்லுமா? மிருகம் சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா பாஷை இல்லை, அதனால் யாரையும் வேற்றுமையாக நினைக்கிறதில்ல. உனக்கு பேச்சு இருக்குது, எல்லாரையும் வேற்றுமையாக நினைக்க, நீ மட்டும் உத்தமன்னு நினைக்கிற. ஆனால் உன்னை விட அயோக்கியம் ஊரில் இருக்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தனை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், இவன் தவறானவனாக தான் இருப்பான். எல்லாரும் நல்லவன் இவன் நினச்சிட்டானா, இவன் நல்லவனாகவே இருப்பான். ஏன்னா யார் சொல்கிறது இவன் காதில் வாங்க மாட்டான். என்கிட்ட மைசூர் இது சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு அம்மா வந்தாங்க, காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, சாமி நான் நிறைய உதவிகள் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறேன், ஆனால் என்னை எல்லாரும் கெட்டதாக தான் நினைக்கிறாங்கண்ணா. நான் சொன்னேன் நீ சொல்லக்கூடாது உதவி பண்ணுறேன்ட்டு. வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட சொல்லணும், அந்தம்மா தங்கமானவங்க, அந்தம்மா நல்லா உதவி செய்கிறவங்க, நல்லவங்க சொன்னால் ஒத்துப்பேன். நீயே உன்னை பற்றி சொல்லி தெரியுறியே, இதுவே தப்புன்ட்டேன். அதனால் தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொருத்த எப்படியாவது இருந்துட்டு போ, நமக்கு என்ன போச்சு? கெட்டவனாக இருக்கட்டுமே, நமக்கு என்ன? அவன் பட போகிறான் அதனுடைய விளைவுகளை. அதனால் இன்னொருத்தரை குறை சொல்கிறத மறந்துடுங்க முதல்ல. சொல்லுங்கம்மா. யோசிக்கவே கூடாதுங்க, உங்களை பற்றி யோசிங்க, உங்களுக்கு நல்லது. மற்றவனை பற்றி போச்சுன்னா உங்களுக்கு மன ஓச்சல் தான் வரும். ஒரு குழந்தை, நீங்கள் பெற்ற புள்ள, நீங்கள் நினைக்கிறபடி அது இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி அது இருக்காது, அது நினைக்கிறபடி தான் அது செய்யும். மன ஓச்சல் தானே, ஒன்றும் பேச மாட்டாங்க. அவன் பேசுறது உண்மை உனக்கு பொய்யாக்குது, நீ பேசுறது அவனுக்கு பொய்யாக்குது. யார் உண்மையை பேசுவான்? உண்மையை பேச முடியுமா உலகத்தில்? பாதி உண்மை பேசுவான், பாதி போய் சொல்லுவான். எந்த உத்தமனும் உண்மையை பேசணும் கிடையாது உலகத்தில். இறைவனை காண்பது எப்படி? இறைவனை காண்பது எப்படி? உலகத்தை மறந்தீனா இறைவனை காணலாம். ஐயோ, பிரம்மச்சாரி வந்து கல்யாணத்துக்கு முன் எப்படி ஃபாலோ பண்ணுறது? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? கல்யாணத்துக்கு முன்ன பிரம்மச்சாரியா தானே இருக்கிற, அப்புறம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னு பின்னு செத்த பிறகு எப்படிங்க, பிழைக்கும் போது எப்படிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குதப்பா. கல்யாணம் ஆகலாமே உன் பிரம்மச்சாரி தானேப்பா, கல்யாணம் ஆனால் தானே சம்சாரி.
சம்சார வாழ்க்கையில ஒத்து இருக்கணும், பிரம்மச்சாரத்தில் நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும். சரி, மாலை அமாவாசை எதுக்கு பண்ணுற, திதி எதுக்கு பண்ணுற? இறந்தாம் போயிட்டான் உனக்கு என்னக்குது? இல்லை நீ பண்ணுற திதி அவன் வந்து என்ன சோர்க்க பண்ண உன்ன? இல்லை நீ கொடுக்கறதுக்கு அவன் இருக்கிற யாரும் அட்ரஸ் தெரியுமா? இல்லை ஐயருக்கு தெரியுமா? இது குடும்பத்துக்குள்ளே மனது நிறைவுக்கு செய்கிறது. செத்தவன் போனவன் போனவன் தான், அவன் எங்கேயோ போய் பிறந்து வளர்ந்துக்கின்னுக்குறான். நீ கொடுக்குற திதி அவன் வாங்க மாட்டான். அது ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பசி எடுக்குமா? மாலை அமாவாசைக்கு சோர்ப்பட்டதான் டெய்லி பசி இருக்காதா? நீ மட்டும் மூணு வேலை சாப்பிட்றிய, அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு வேலை கொடுக்குறிய, எப்படி நியாயம்? மூணு வேலை கொடுக்கணா டெய்லி? செத்தவன் மூணு வேலை தான் சாப்பிட்டுக்கின்னுந்தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிடி சோறு கொடுக்குறிய, அது என்ன நியாயம் சொல்லுப்பா? தானே கேட்ட, வா பேசலாம் வாப்பா. இதையெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் செய்தால் தான் ஒரு நாள். இப்போ 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 காலத்தில் வந்து டெய்லி பாஸ்போர்ட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றீங்க இல்லை? அது மாதிரி அவசர உலகம், எங்கே போனாலும் எது வேணால் கிடைக்கும். ஒரு காலத்தில் எதுவுமே சரியான சாப்பாடே கிடைக்காது, அவனுக்கு உழைப்பே சரியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நாள்களை வகுத்து அவனுக்கு அந்த நாள் ரெஸ்ட் எடுத்து அவன் நல்ல உணவுகளை செய்து சாப்பிட்றதுக்கு வச்ச சாங்கியங்கள் இதெல்லாம். இது செத்தவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா சொல்லு. அட்ரஸ் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பேர் சொன்னவே வீட்டை கண்டுபிடிக்க முடியல. செத்தவன் எங்கே இருக்கிறான் தேடுறது இவ்வளோ பெரிய உலகத்தில்? அதனால் இதெல்லாம் அதுக்காக செய்து வச்சது. சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சரி, சரி சரி. கொசு வந்து உங்கள்கிட்ட பேசுமா, உங்கள்கிட்ட தேடி வருமா? ஒரு மாடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, அது எங்கேயோ போய் மேயுது இல்லை? உங்கூட தேடி வந்து பால் கறக்குது, கண்குட்டி போடுது, சாணி போடுது, கொசு வந்து போடுமா? அப்போ கொசுவுக்கும் மாட்டுக்கும் ஒன்றா இருக்கிறீங்க? உயிர் உள்ள உர ஜீவன்கள் உங்கள்கிட்ட உறவாடுற பொருள்கள் வேலை வேறு, உங்கள்கிட்ட உறவற்ற பொருள்கள் வேறு. கொசு கடிக்குது, நல்லா கடின்னு விட்டுடுவியா? பாவமாச்ச, ஒரு பாம்பு வீட்டுள்ள வந்து போச்சுன்னா பாம்பு அது ஒரு ஜீவன் விட்டுடுவியா? அடிக்கதான் செய்வேன். நீ போய் தேடி அடிக்காத எதையும், அதை அடித்தா பாவம். அது உன்னை தேடி வந்து நீ தவறி அடிக்கும்போது அது பாவம் இல்லை. ஏமா என்ன பொம்பளைங்க யாருக்குமே எந்த பேச்சுமே இல்லை, ஒரு பேச்சும் இல்லை, மூச்சாவது வருதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ நிசப்தமாக இருக்கிறீங்க. வாமா வாமா சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஐயா, பஞ்சபூதங்களால் படைக்கப்படுது இங்கே இருக்கிற எல்லா உயிர்களும், மனிதனுக்கு எல்லாத்துலேயும் பஞ்சபூதம் படைக்கப்பட்டு கடவுளை அடையும். கடவுளை அடையணும்னா எண்ணம் எப்போ பார்த்து? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? என் வயசு 30. நீ பிறந்த உடனே உண்மையான கடவுளை தேடணும், அப்போவில் தேடிக்கணும். 30 வருஷம் என்ன பண்ணியிருந்த, என்ன பண்ணியிருந்த? எங்கேயோ உத வாங்கியிருக்குது, அதனால் இப்போ கடவுளை தேடலான்னு வந்திருக்குறேன் இல்லையா? மனுஷன் கடவுளை எப்போ தேடுறான்? ஒன்று இன்பம் கிடைக்கணும், அப்போ சாமியை நல்ல இன்பத்தை கொடுத்த சாமின்னு கும்பிட்றான். இல்லை நல்ல ஆப்பு வரணும், ஐயா எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துடுச்சு, இப்போ காப்பாற்ற என்ன ஆள் இல்லை, நீ தான் ஓணணும். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரும்போது தான் அவன் இறைவன்ற ஒரு பொருளையே நினைக்கிறான். வாழ்க்கையில் விருத்தி இல்லாத வரைக்கும் எவனை இறைவனை நினைக்கிறதே இல்லை, ஆசையில் நாய் அலைகிற மாதிரி அழிஞ்சின்னு இருக்கிறான். எப்படி இறைவனை அடைவான்? இறைவனை நீ பார்க்கும்போது உலகம் உன் கண்ணுக்கு தெரியாது, உலகம் இருக்காது. இறைவன் உன் கண்ணிலிருந்து மறையும் போது உலகம் வந்துடும், இறைவன் இருக்க மாட்டான். இப்படி இருவிதமான வாழ்வு அது. நீ எப்போ உலகத்தை இழக்கிறியோ இறைவன் உன்னோட உறவு கொள்ளுவான், நீ எப்போ உலகத்தோட உறவு கொள்ற இறை உன்னை விட்டு விலகிடுவான். இதுதான் பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, ஆத்மா வணக்கங்கள்.